தமிழகத்தில் எல்லா துறைகளிலுமே ஊழல் மலிந்து கிடக்கிறதா நடிகர் கமலஹாசன் பேட்டி கொடுத்திருக்காரு. இதுக்கு தமிழக அமைச்சர்கள் மத்தியில் கமலஹாசன் மீது கடுமையான விமர்சனங்களும் எழுந்தது. பாஜக தலைவர்களும் கமலஹாசனை விமர்சனம் பண்ணாங்க. ஊழல் புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு ஊழல் புகாரை தெரிவியுங்கள் அப்படின்னு கமலஹாசன் வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியானதுமே அமைச்சர்களோட இணைய பக்கங்கள் சில செயல்படலை. தொடர்ந்து கமலஹாசன் தமிழக அரசியல் பற்றியும் ஊழல் பற்றியும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கிடையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் நடந்த முட்டை ஊழலை அம்பலப்படுத்தின தன்னோட நற்பணி இயக்கத்திற்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு கமலஹாசன். இதனால கமலஹாசனோட ஒவ்வொரு ட்வீட்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுறது மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரங்களிலும் இந்த ட்வீட் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த சூழல்ல கமலஹாசன் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுல டாக்டர் நீர் சொன்னீர் வழிமொழிகிறேன், முந்தி செல்வதை விட முன்னேற்றத்தின் பின் செல்வதே பெருமை, பின்பற்றுவோர் தொண்டரல்லர் மக்கள், குடியரசு புரிந்ததா அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த ட்வீட் யாருக்கான ட்வீட் அப்படின்றது தெளிவாக புரியல. இருந்தாலும் கூட டாக்டர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால ஓவியாவுக்கு ஓட்டு போட்டு காப்பாத்தினதுக்கு பதிலாக என்ன நீங்கள் ஓட்டு போட்டு காப்பாத்திருந்தா நான் தமிழ்நாட்டையே காப்பாத்திருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவருக்கான ட்வீட்டாக இருக்குமோ. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நேற்று பிஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.